ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை நம்மை எல்லாம் தூய்மையாக்குவதற்காக நம்மை சதா அன்பானவர்களாக ஆக்குவதற்காக அந்த இறைவனே இப்போது இந்த உலகத்தின் இறுதி நேரத்தில் அதாவது இந்த உலகம் பழமையிலிருந்து மீண்டும் புதுமையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தூய்மையற்று கிடக்கின்ற இந்த பழைய உலகத்தை சக்தியிழந்து இருக்கின்ற ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் மீண்டும் சக்திசாலிகளாக மாற்றுவதற்காக அந்த இறைவனே வந்து இந்த பூமியில் நம்மையெல்லாம் தூய்மையடைய வைப்பதற்காக ஒரு வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஞானத்தை தான் நாம் முரளி என்று தினந்தோறும் பதிவு செய்கின்றோம் அவர் கூறும் முரளியை நாம் இப்போது கேட்போம் சதா நாம் முழுமையான அன்புள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் இன்று அன்பு கடலாகிய நம் இறைவன் அவரைத்தான் நாம் பாபா தந்தை என்று அன்பாக அழைக்கின்றோம் அவரும் நம்மை அன்பான குழந்தைகளே பிரியமான குழந்தைகளே என்றுதான் அவர் நம்மை அழைக்கின்றார் இன்று அன்பு கடலாகிய நம் தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கின்றார் இந்த ஆன்மீக அன்பு ஒவ்வொரு குழந்தைகளாகிய நம்முடைய சகயோகிகளாக ஆக்குகின்றது இந்த அன்புதான் இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தை எளிதாக நாம் மறந்து நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பழைய உலகம் தூய்மையாக மாறப்போகின்றது புத்தம் புதிய உலகமாக மாறப்போகின்றது எனவே இந்த பழைய உலகத்தை நாம் மறக்கத்தான் வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய இறைவன் இந்த மூன்று கால ஞானத்தையும் நமக்கு கற்பித்து இந்த பழைய உலகத்தை விட்டு நாம் நீங்கி புதிய உலகத்திற்கு வருவதற்கான நம்முடைய தூய்மையான சக்திகளை நமக்கு இப்போது கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த அன்புதான் ஒவ்வொரு ஆத்மாவாகிய நம்மையும் உடையவர்களாக ஆக்குவதில் ஒரே ஒரு சக்திசாலியான சாதனமாக இருக்கின்றது இந்த அன்பு அன்பான பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகும் அன்பே பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகும் பிராமண வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையான வாழ்க்கையாகும் இந்த கலியுகத்தில் இருக்கும் பிராமணர்களை குறிப்பதில்லை இது தூய்மையாக மாறுவதற்கான பிராமண வாழ்க்கையாகும் அன்பான சக்திசாலியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான மற்றும் பாலனைக்கான ஆதாரமும் ஆகும் எனவே அனைத்து உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே இப்போது தந்தையின் முன்னே வந்து சேர்ந்துவிட்டோம் அனைவரும் வந்து சேர்வதற்கு கூட ஆதாரம்தான் அன்பு ஆகும் நாம் அனைவருமே உயர்ந்த அன்பை நினைக்க வேண்டும் அனைவரும் தூய்மையாக வேண்டும் அனைவரும் இந்த துக்க கடலிலிருந்து தூய்மையான சொர்க்கத்திற்கு தூய்மையடைவதற்காக நாம் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்பினுடைய எண்ணங்களால் இறக்கைகளால் நாம் பறந்து பறந்து இப்போது தூய்மையான தந்தையிடம் தூய்மையாகுவதற்காக மதுபன் நிவாசிகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பாப்தாதாவான நம்முடைய இறைவன் அன்பான குழந்தைகளை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அன்பான குழந்தைகள்தான் ஆனாலும் நமக்குள் வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதை இறைவன் பார்த்து கொண்டிருந்தார் வரிசை கிரமம் ஏன் உருவாகிறது என்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதற்கான காரணம் என்ன எல்லாரும் அன்பானவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றது எல்லோரும் ஒரே மாறி இருப்பதில்லை ஏனால் நாம் தந்தையின் நினைவில் இருக்கும் நேரங்கள் அனைவருக்கும் வித்தியாசப்படுகின்றன ஒவ்வொருவரும் செய்யும் கர்ம காரியங்களில் வித்தியாசம் இருக்கின்றது எனவே அன்பானவர்களாகவும் சிலர் அன்பற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தின் அனுசாரமாக நாம் அனைவரும் அன்பு செலுத்தக்கூடிய நேரமாக நாம் மாற்ற வேண்டும் அனைவருக்குமே சக்திகளை கொடுக்க வேண்டும் யார் சதா அன்பானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் முயற்சி மற்றும் கடினத்திலிருந்து சதா மேலே இருக்கின்றார்கள் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை கடிதத் கடினத்தினுடைய அனுபவமும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை அவர்கள் எப்போதும் சதா மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள் ஏனென்றால் சதா அவர்கள் அன்பானவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு முன்பு இந்த இயற்கையும் கட்டுப்பட்டு இருக்கின்றது ஓம் சாந்தி ஓம் சாந்தி